நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும் முக்கியமாக ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அதில் ஒன்று ரொம்ப கவனிக்க வேண்டிய ஆஸ்பெக்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய இன்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அப்படின்றது நான் சொல்லணும் இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ரேமண்ட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அது என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழறது நிறைய பேருக்கு வந்து தெரியும் அவங்க வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க இந்த காண்டெக்ட்டில் தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஏஜிஎம் மூலிமா ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் வந்து அவங்க பாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க இது வந்து மெ மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஓட் போடணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேமண்ட் லிமிட்டெடுக்கு ஒரு ப்ரைமான ஒரு ப்ரீமியம் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது எங்கள் மும்பை பிரீச் கேண்டியில் இருக்குது ரொம்ப சாஃப்ட் ஷார்ட் ஆஃப்டர் ஒரு லொக்கேஷன் அது பாம்பேயில் ஸோ அங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொமோட்டருக்கு விற்கணும் அப்படின்னு ரேமண்ட் லிமிடெட் வந்து முடிவு பண்ணுது ஆப்வியஸாக யார் இதை டிசைட் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலயமா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இது வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஓட்டிங்காக வருது இது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு விழுக்காட்டுக்கும் மேலே வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் ப்ரொமோட்டர் கையில் கொடுக்கணும் அப்படின்னு ரேமண்ட் நிறுவனம் முடிவெடுத்தது ரொம்ப தப்பு அதுக்கு அகெய்ன்ஸ்டாக ஓட் போடணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கணும் ஜென்ரலாக ஆனால் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அதை அந்த வேலையை வந்து செய்ய தவறிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது தான் செய்யுது ஸோ இந்த ப்ரீச் கேண்டி இந்த இதில் இந்த லொக்கேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஜேகே ஹவுஸ் அப்படின்றது அந்த இடத்துடைய அந்த பில்டிங்குடைய பேர் அதில் வந்து ஒரு நாலு டூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரேமண்ட் வந்து ஒரு அறநூற்றம்பது கோடி ரூபாய் நஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழல் இதே வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த அறநூற்றம்பது கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் இதுன்னு நடக்கக்கூடாது அப்படின்றத ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நினைக்கிறாங்க ரேமண்ட் லிமிட்டடே ஒரு வேல்யூவேஷன் போட்டு இந்த இடத்துக்கான மதிப்பு சொல்லக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபூட்டுடைய மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு வேல்யூவேஷன் போடுறாங்க ஸோ மொத்த காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு எழுநூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு சில ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடியே நடந்துச்சு அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்திங்கனாலே அவங்களுக்கு வந்து ஒரு சில ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து ஆரம்பத்திலே தெரியும் ஸோ இது மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ் ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு சைன்ஸ் ஆஃப் ட்ரபுல்லையே நம்ம வந்து அந்த மாதிரி நிறுவனங்கள்லேருந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ஒரு சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு ஒரு சின் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் தானே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கண்மூடித்தனமாக இருந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதே பெரிய விஷயமாக அவங்க செஞ்சாங்க அப்படின்னா நம்மளால் வந்து அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து நம்மளுடைய ஹார்ட் அரண்ட் மணி எடுத்துகிட்டு போய் இந்த நிறுவனங்களில் நம்ம முதலீடு பண்ணுறோம் சரி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டு ரேமண்டுக்கும் இந்த ப்ரொமோட்டர் ஃபேமிலிக்கும் அவங்களுக்குள்ளே க ஒப்பந்தம் கையெழுத்தாகுது என்னென்னா நாங்கள் இந்த டூப்ளெக்ஸ் வீட்டில் இருப்போம் எழுநூ ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மாதத்துக்கு நாங்கள் ஒரு டூப்ளெக்ஸுக்கு நாங்கள் வாடகை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாலு டூப்ளெக்ஸும் அவங்க வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஜஸ்டிஃபைபிளான ஒரு ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக இல்லை அப்படின்றது தெரியும் ஏன்னா ப்ரைம் ஷார்ட் ஆஃப்டர் லொக்கேஷன் அது மும்பையில் இது வந்து ரொம்ப த்ரோ அவே ப்ரைஸில் வந்து அவங்க அந்த டீல் போட்டதே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெட் ஃப்ளாக் நான் சொன்ன மாதிரி ரெகுலராக நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி கம்பெனிஸ் இந்த மேனேஜ்மெண்ட்ஸோட இன்டென்ட் அவங்களுடைய ட்ரான்ஸாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக அங்கேயே ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரெட் ஃப்ளாக் இல்லை நீங்கள் வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்றதான் சரி இது வந்து அவங்க அந்த லீஸ் வந்து கையெழுத்து ஆகிடுச்சு ஒம்பது வருடங்களுக்கு இந்த லீஸ் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அது முடிவுக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி மூணில் இது வந்து கையெழுத்தாகுது மார்ச் ரெண்டாயிரத்தி நாலு கிட்டத்தட்ட எட்டு மாதம் இடைவெளியிலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த பில்டிங் வீக்காக இருக்கிறது ஏற்கனவே ரேமாண்டுக்கு தெரியுமா தெரியாதா இன்கேஸ் தெரியும் அப்படின்னா ஏன் வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் கூட இது மாதிரி ஒரு டீல் போட்டாங்க அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு கேள்வி தான் இருக்குது அதுக்கப்புறமா நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்குள்ளே இருக்கிற இந்த டெனன்ஸ் வந்து நாங்கள் எப்படி காலி பண்ணுறது ப்ரொமோட்டர்ஸை அதனால் அவங்களுடைய அந்த வாடகை செலவையும் கம்பெனியே எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற கணக்கு வழக்கெல்லாம் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணலை பட் இதெல்லாம் தான் வந்து இப்படிலாம் தான் வந்து மெஜ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இருந்து நிறையா விதத்தில் வந்து இந்த எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து எடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல ஸோ இந்த ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு நடக்குது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பில்டிங்க்கு பட்ஜெட் போட்டப்போ ஒரு பட்ஜெட் இருந்திருக்கும் பத்து வருஷம் ப்ராஜெக்ட்டில் ஒரே ப்ரைஸில் அவங்க டெஃபினட்டாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்க முடியாது ஒரு பட்ஜெட் போடுவாங்க அது வந்து எங்கேயோ எகிரிடுவோம்ல இப்போ சினிமாலாம் நம்ம பார்க்குறோம்ல ஐம்பது கோடி படுத்து ஐம்பது கோடி ரூபாயில் பட்ஜெட் போடணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ இது டைம் அந்த படம் வந்து முடியக்குள்ளே பார்த்திங்கன்னா இரநூறு கோடி ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதே பிரச்சனை தான் எல்லா இடத்துலையுமே காஸ்ட் ஸோ ஓவராக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கணக்கு வழக்கெலாம் எதுவுமே ஷேர் ஹோல்டர்ஸ் பார்வைக்கு அவங்க வந்து வைக்கலை ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து இதெல்லாம் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் பார்வைக்கு வரக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் செவன் பில்லியன் ருபீஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இரநூத்தி எழுபது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரம் ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபுட் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொன்னல அது என்ன ரேட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி இரநூறுபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் வந்து இதை வந்து ப்ரொமோட்டர் ஃபேமிலிக்கே திரும்ப நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் பிரச்சனை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பதினோராயிரம் ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அவங்க செலவு பண்ணி கட்டிருக்காங்க ஆனால் இதை விற்கக்குள்ளே ஒம்பதாயிரத்தி இரநூறுபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது இதை தான் வந்து ப்ரம் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க நீங்கள் இதுக்கு என்ன நடந்துச்சு என் ரிசல்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லுங்கள் ஸோ அஸ் அ ஒரு ஒரு நல்ல ஸ்டெப் நீங்கள் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய இன்டென்ட் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஒரு குரூஷியல் அப்படின்றது நான் வீடியோ ஆரம்பத்துலேயே சொன்னேன் இப்பயும் என்ஃபோசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேறே ஒரு சில இடத்துலலாம் கூட அவங்களுடைய இன்டென்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரிலேட்டட் பார்ட்டி ட்ரான்சாக்ஷன்ஸில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அது வந்து ஜஸ்டிஃபயபிளாக அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் அதே மாதிரி லோன்ஸ் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து பதிலுக்கு வந்து ரீபே பண்ணுறாங்களா இன்கேஸ் வந்து லோன்ஸாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா ஏன் லோனாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் வந்து ஓப்பனில் வாங்க முடியல மாதிரி நிறையா ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஸோ பேசிக்காக மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தேடினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இது மாதிரி கார்பரேட் ஹிஸ்ட்ரியில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ் நினச்சாங்கன்னா கடைசி ஒரு ரூபா கூட விடாமல் அவங்களால வந்து அந்த பெனிஃபிட் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ரூபா கூட அவங்களால என்ஜாயே பண்ண முடியாது ஸோ வேல்யூ க்ரியேஷனே நடக்காது பேசிக்காக இது மாதிரி கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்த்துக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் அதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ சம் அந்த மார்க்கெட் வந்து ஒரு யூஃபோரியாவில் இருக்குள்ள அது ஒன்றை தான் வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே ஏறுற மாதிரி தெரிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை ஏன்னா வந்து அந்த எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் எடுத்துகிட்டு போயிடறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதில் பாதாளத்தில் விழுந்துடும் அப்படின்றதுல என்ன சந்தேகமும் கிடையாது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்ராடில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தேடி படிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் என் கூட தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோட கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் கார்த்திக் இவங்க ஸ்மார்ட் அன் புலிஷ் சேனல் நன்றி வணக்கம்